ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். இது எல்லாமே சக்ஸஸை பொறுத்து தானே. 200% 300% எவ்வளோ போட்டு என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தோட கடைசியில் பிஸ்னஸும் அது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு முதல் படத்துக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. பிஸ்னஸ் என்ன அதெல்லாம் வேலை கொடுத்தா போய் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு நிறைய பேசிட்டாங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு. எனக்கு எதுக்கு ஒர்க் நல்லா இருந்தால் சூப்பராக பண்ணணும்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆகும். திருப்பி அடுத்த ஒர்க் பண்ணும்போது அது வந்து நம்மளை வந்து டல்லாக்கி விட்டுரும். எதுக்கு போயிட்டு இவ்வளோ பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ திருப்பி இப்போ பேசுகிறதும் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஒரு ஒரு ஆடியோ லஞ்சுக்கு முன்னாடி பேசுறது இருக்குல்ல, அது ஒரு 100 நாள் ஓட்டு எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க, சூப்பர் படம் ஹிட்டுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் இப்படி ஒர்க் பண்ணோம், கேமரா இப்படி வச்சாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லஞ்சுன்னு சொல்லும்போது பயமாக இருக்குது, இது என்ன ஆகும், இந்த படம் எப்படி போகும் அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது. அதுதான் பேசுகிறதுக்கு வந்து எனக்கான தயக்கம். ஹிட் ஆகிட்டோம் ஜாலியாக சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்து நல்லா பேசுங்க, கேளுங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக பேசுவேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்குறதோ அந்த தயக்கமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாரையும் பார்க்குறது எப்பவுமே சந்தோஷம்தான். கூட்டம் இருந்தாலே எனக்கு எனர்ஜி ஆகிடும். நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டியது இருக்குது எல்லாருக்கும். தென்மாக்கு வாழ்த்துக்கள் அதையும் அது இருக்குது. கிஷோர் கிஷோர் அவ்வளோ அன்பு, அதான் நான் மட்டும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கஷ்டப்பட்டது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, அது அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருமே தான் பண்ணாங்க. அந்த இரும்பு கடையில் வந்து டெய்லி வேலை செய்யும் போது அடுத்த நாள் காலையில் ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எனக்கு வந்து பிளட் வரும். அப்படி இது மூக்குலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவ்வளோ கருப்பாக வந்து பிளட் வரும். 8 வருஷம் 6 வருஷத்தில் வேலை செய்கிற ஆட்கள் செத்துருவாங்கன்னு அதையும் சொல்லும் போது அது பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. நம்ம நடிச்சது படத்தில் வருது, ஓரளவுக்கு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம பேரை சொல்கிறாங்க, நம்ம என்னென்னு பண்ணுறது தெரியுது. நிறைய பேர் வந்து எதுவும் தெரியாது, இந்த படத்துலையும் வேலை செஞ்சுருப்பாங்க, 150 ரூபா இல்லை 400 ரூபா இப்போ தெரியாது எவ்வளோ ஒரு நாள் போய், அவ்வளோ அவ்வளோ உழைப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாததுக்கே அந்த கிரெடிட் எல்லாம் போட்டோம். அது இறைவனாக இருக்கட்டும், கர்த்தராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், ஆனால் சண்டை வேண்டாம், அன்பு மட்டும் போதும். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கட்டும், இது எல்லாமே அன்புலேயே நடக்கட்டும். இப்போது ரஞ்சித் சாருக்கு இவ்வளோ நடக்குதுன்னா ஒரு அன்பு மட்டும்தான், அரசியல் கிடையாது. ரஞ்சித் சார் எனக்கு அரசியல்வாதியாக தெரியாது. ரஞ்சித் சார் இப்போ ஒரு முன்னாடி அந்த ரைட்டர் பேசின அண்ணன் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் அவ்வளோ அன்பான ஒரு ஆள், அதனால தான் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அவர் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணுன்றது மட்டும்தான் நமக்கு எப்பவுமே, அவர் ஜாலியாக இருக்காரா அப்படின்னு கேட்குறது மட்டும்தான் நமக்கு, அதுதான் நமக்கு இதுவாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், சூப்பராக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நெகட்டிவாக எதுவும் வேண்டாம், ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப சிம்பிள் லைஃபு, ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்ஸ், தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்க நடிகர் காளி வெங்கட் அவர்களுக்கும், சினிமாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய அதை விட மிக மிக அரிதாக பார்க்கக்கூடிய நடிகர் ஹீரோ திரு தினேஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். குண்டோ, இந்த படம் நாங்கள் சொல்கிறத விட படத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி சாரி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் பேசலாம், நான் பேசணுன்ட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. என்னென்னா, கும்பலங்கி நைட்ஸ்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ஒரு டைலாக் வரும், சொல்கிறது யாராக இருந்தால் என்ன, சொல்கிறதுல பாயிண்ட் இருந்தால் எடுத்துக்க வேண்டியது தானேன்னு வரும். இங்கே சில பேரோட பார்வைகள் கண்டிப்பாக மாறணும். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அதை சொன்னவன் யார், அவனை முதல்ல பாரு, அவன் நமக்கு வேண்டப்பட்டவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்க முடியும்னு. ஒரு சாதாரணமான மனுஷன் தான்கிட்ட அடுத்தவங்கிட்ட இருக்க ஒரு பணபலத்தாலேயும் படைபலத்தாலேயும் அதிகாரத்தாலேயும் சிம்பிளான ஒருத்தனை அப்பாவி மக்களை ஒதுக்கும்போது அந்த பாதிக்கப்பட்டவன் திரும்ப என்ன பண்ணுவான், அவன் திரும்பி அடித்தான்னா, அவன் திரும்பி கேள்வி கேட்டானா என்ன ஆகுன்றதை நம்ம மெட்ராஸில் காலால் கபாலியில் பார்த்துருக்கோம். ஆனால் இது அனைத்துமே சாதி படங்களாக பார்க்கப்படுது. ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார்னா சாதி படம். இதை மற்ற டைரக்டர்ஸ் யார் எடுத்தாலுமே வாவ், எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஒரு இது. ஸோ எல்லாத்தையும் சமமாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட நான் என்னோடய எஃபியில் கூட போட்டிருந்தேன் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பார்க்கும்போது நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்கலாம் இப்படி தான் வாழ்க்கை முறை, அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த புள்ளிங்கோ ரேட்டஸ்ட்டாக ட்ரெண்டான இந்த புள்ளிங்கோ, இந்த விஷயம்லாம் வந்து
மட்டமா பாக்குற விஷயத்தை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையா அதை பாருங்க. அது அறிவு கிடையாது, அது பணம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை முறை. அதை சரிக்கு சமமா பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பார்வை மட்டும்தான் எனக்கு வருகின்ற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அப்புறம் என்கிட்ட கேட்குற ஒரு எப்பவுமே என்கிட்ட வைக்கப்படுற ஒரு ரெண்டு கேள்வி, என்னப்பா படங்களெல்லாம் பண்றியா இல்லையா அப்படின்னு ஒரு வரும். நான் ஒரு 7 படம் முடிச்சிட்டேன். முடிச்ச படங்கள் ரிலீஸ் ஆக போகுது குண்டோட சேர்த்து. அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்க படம் லாபம் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸோட ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு படம் டிசம்பரில், அது நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நான் சொல்கிறேன். இன்னொரு கேள்வி, தம்பி உங்ககிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அதனால தான் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் மேலே வரல. நான் கவுண்டர் போட்டு கால்த்த ஓட்ட விரும்பலை. அதுக்கப்புறம் அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி, அந்த தலையா இந்த தலையான்னு சொல்லி நான் படங்கள் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருப்பார், தன்னுடைய ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இவ்வளோ பெரிய அனுபவத்தை கொண்டு வந்த ஒரு சக ஆர்டிஸ்ட்டை எதிர்க்க வச்சு அவங்கள மட்டம் தட்டியோ அவங்கள விமர்சித்தோ அவங்க மூலமாக அது மூலமாக கிடைக்கிற புகழ் மூலமாக நான் படங்கள் பண்ணலை. சினிமாவை திட்டி திட்டி நான் சினிமா பண்ணலை. நான் சத்தியமாக சினிமாவில் இருப்பேன், இந்த சினிமா எனக்கு இருக்கும், நான் நல்ல நல்ல படங்களை கொடுப்பேன். நன்றி.